மேச ராசி ஆடி மாதம் எப்படி இருக்கும்? அதுவும் குறிப்பாக தொழில் சார்ந்த விஷயம், வேலை சார்ந்த விஷயம் எப்பேற்பட்ட ஒரு பலனை தரும் என்று பார்க்கும் பொழுது, இந்த பத்தாம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்று 11வது இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்காருங்க. அப்போது நிச்சயமாக கடந்த சில மாதங்களாக ஒரு நல்ல வேலை அமையலை என்று இருக்கின்ற இந்த மேச ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய முயற்சியால் ஒரு நல்ல வேலை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றது. அதே சமயத்தில் வேலையில் பார்த்தீங்க அப்படின்னா அழுத்தம் ப்ரெஷர் கொடுத்து கொண்டிருந்த உயர் அதிகாரிகள் மாற்றலாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. அப்போது இதுவரையில் ஒரு நல்ல உழைப்பை போட்டேன், அந்த உழைப்புக்கேற்ற ஒரு ஊதியம் கிடைக்கல, எனக்கு உண்டான ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கல, நான் நல்லா உழைச்சேன் ஆனால் அந்த உழைப்பு மற்றவர்களுக்குத்தான் பிரயோஜனமாக இருந்தது என்று நினைத்து கொண்டிருந்த மேச ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு. எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள், ஒரு சிலருக்கு இடமாற்றம் கிடைப்பதற்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் தொழிலில் இருப்பவர்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல லாபம் கிடைக்கல, ஒரு போட்ட முதலீடு எடுக்க முடியலை, ஏதோ ஒரு தடை இருந்தது, ஒரு எதிர்ப்பு இருந்தது, ஒரு பதகை இருந்தது, ஒரு குழப்பமாக இருந்து கொண்டிருந்த இந்த மேசராசி அன்பர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின் சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அப்போ இதுவரைக்கும் ஒரு நல்ல வருமானம் கிடைக்கல, ஒரு லாபம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க இந்த மாதம் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால், உங்களுடைய பேச்சின் தன்மையால், உங்களுடைய அணுகுமுறையினால் ஒரு நல்ல லாபம் கிடைப்பதற்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கும் உண்டான ஒரு சாத்தியக்கூறுகள் பிரகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் தனம் சார்ந்த விஷயங்கள், பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் தருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சுக்கர பகவானை பார்க்கணும். அதாவது இரண்டு குரியவன் தனஸ்தானத்தோட அதிபதி என்றும் சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஐந்தாம் இடம் என்கின்ற பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சம ஸ்தானத்தில் போய்ட்டு அமர்ந்திருக்கார். அதுவும் குரு பகவானுடைய ஒரு பார்வையும் சுக்கரன் மீது பதிகின்றது. அதாவது தன காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய அந்த பார்வை தனஸ்தானத்தின் அதிபதியான சுக்கரன் மீது பதிகின்ற ஒரு காரணத்தினாலும், உங்களுடைய ராசியின் மீது பதிகின்ற ஒரு காரணத்தினால நிச்சயமாக நீங்கள் நினைக்கின்ற காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு நல்ல தன்னம்பிக்கை, ஒரு நல்ல தைரிய வீரியம், எதையுமே சாதிக்கலாம், எதையுமே செய்யலாம் என்கின்ற ஒரு உத்வேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு மாதமாக அமைகின்றது இந்த மேசராசி அன்பர்களுக்கு. அதே சமயத்தில் ஒரு வீடு வாங்கணும், ஒரு நிலம் வாங்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த மேசராசி அன்பர்களுக்கு அதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றது. சின்ன சின்ன தடைகள் கொடுத்திருந்தாலும், ஒரு சரியான ஒரு லொக்கேஷன் உங்களுக்கு அமையாமல் இருந்திருந்தாலும், இந்த மாதம் அதற்கான ஒரு லொக்கேஷன் உங்களுக்கு அமைவதற்கான ஒரு வாய்ப்புகள், அல்லது நிலம் வாங்கணும், வீடு வாங்கணும் என்று இருக்கின்ற எண்ணங்கள் உங்களுடைய மனதில் அதிகமாக புலப்படக்கூடிய ஒரு மாதமாக அமைகின்றது. அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாயை பார்க்கின்றார் அல்லவா, உங்கள் ராசி அதிபதியை பார்க்கின்றார். அப்போ நிச்சயமாக அந்த சகோதரர் வகையில் இருந்து வந்த பிணக்குகள், இருந்து வந்த கசப்பு உணர்வுகள் மாறக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்கும். அதே சமயத்தில் விளையாட்டு துறையில் இருக்கின்ற இந்த மேசராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல, அதாவது விளையாட்டின் மேலே ஆர்வம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அல்லது ஏற்கனவே விளையாட்டு துறையில் இருக்கின்றவர்களுக்கு அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் மிகுதியாக இருக்கின்றது. அப்போது செவ்வாயும் சுக்கரனும் இணைந்து விருகமங்கல யோகத்தோடு இருக்கின்ற ஒரு காரணத்தினால வசதி வாய்ப்புகளை பெருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மையையும் இந்த மாதம் சிறப்பாக இருக்கின்றது அப்படி சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் கடந்த காலகட்டத்தில் எதிர்ப்புகள் இருந்தது, பகை இருந்தது, அதாவது தனக்கு கூட இருந்தவர்களே பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்திருப்பார்கள், அல்லது யாரெல்லாம் நமக்கு தொல்லை கொடுக்கின்றார்கள் என்று இனம் கண்டு கொள்ள முடியாத ஒரு தன்மையில் தவிர்த்து கொண்டிருந்திருப்பீர்கள். அப்போது யார்னு தெரிஞ்சிருந்தால் அதற்கு தகுந்த மாதிரி நாம் செயல்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்தவர்களுக்கு எல்லாமே இப்போது உங்களுடைய எதிரிகளை இனம் கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டி
வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கின்றது. அதே சமயத்தில் சூரியனும் புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கின்ற ஒரு காரணத்தினால அரசாங்க துறையில் இருக்கின்றவர்களுக்கும் கூட ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள், அரசாங்க எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள், ஒரு சிலர் மெடிக்கல் சார்ந்த ஒரு தன்மையில் உங்களுக்கு நினைத்தவாறு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கின்றது. படித்த படிப்புக்கு உண்டான, அதாவது இதைத்தான் நான் படிக்கணும், இதைத்தான் நான் வந்துட்டு அடுத்த லெவலுக்கு போகணும், உங்களுடைய டார்கெட் நான் ஒரு இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எண்ணங்கள் பலமாக வைத்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது. ஒரு நல்ல மார்க், கல்வியில் நல்லது ஒரு மார்க் வாங்கக்கூடிய ஒரு தன்மை, கல்வியில் நல்ல படிக்கக்கூடிய ஒரு தன்மை, புதிய உத்வேகம் இப்படி ஆகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் பலப்படக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு தென்படுகின்றது. அடிஷ்னல் கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய ஒரு தன்மைகள், ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு சென்று படிக்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது. ஏன்னா அந்த குரு பகவானுடைய பார்வை பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் இடத்தின் மீது பதிகின்றது. அப்போது ஒன்பதாம் இடம் என்பது வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஒரு இடம். அப்போது வெளிநாட்டு காரகன் யார் அப்படின்னா அவர் உங்களுடைய ராசியிலேயே உட்கார்ந்துருக்காரு. அப்போது நீங்கள் வெளிநாட்டுக்கு சென்று படிக்கணும் அப்படி சொல்லிட்டு ஆசைப்படுகிறவர்களாக இருக்கட்டும், அல்லது வெளிநாட்டில் சென்று வேலை பார்க்கணும், அல்லது வெளிநாட்டில் போயிட்டு அங்கேயே ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும், அல்லது வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழிலில் உள்ள என்றாகணும், அல்லது ஏதாவது ஒரு ரூபத்தில் கடல் கடந்து வாணிபம் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேது பகவான் ஏழாம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. அந்த கேது பகவான் ஏழாம் இடத்துல இருக்கும்போது திருமணம் சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகளை நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கும். அப்போது திருமணத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன தடங்கல்கள், வரன்கள் சார்ந்த விஷயத்தில் தடங்கல்கள் இருந்தாலும் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போவது இல்லை. ஏன்னா குருவினுடைய பார்வையும் கிடைக்கின்றது. அப்போது நீங்கள் முயற்சி எடுத்தால் இந்த மாதம் உங்களுக்கு திருமணம் சார்ந்த சுப காரியங்களுக்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கின்றது. அதே சமயத்தில் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மூன்றாம் நபர்களை நம்பி எந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயும் நீங்கள் இறங்கக்கூடாது. ஏன்னா கேது அப்படிங்கிற கிரகம் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால கேதுங்கிறது யாரும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு கிரகம். அது என்ன பண்ணும் ஏது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியாது. ஸோ அந்த கிரகம் இருக்கின்ற ஒரு காரணத்தினால நீங்கள் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வதும் சிறப்பு. அதே சமயத்தில் குடும்ப தலைவிகள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒர்க்கு அதிகமாக இருக்கும், வேலை பழு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்கும். ஆனால் இருந்தாலும் அதனுடைய குடும்பத்தினுடைய நன்மைக்காக அப்படிங்கிறதையும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த காலகட்டம். அதே சமயத்தில் வயதானவர்கள் அப்படின்னா, அதாவது மூத்த குடிமக்கள் அப்படின்னா, நீங்கள் எந்த தொழிலை செய்து கொண்டிருக்கின்றீர்களோ அதை அப்படியே நீங்கள் செய்து கொள்ளலாம். அதில் புதிதாக ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கார் அல்லவா, அப்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் தொல்லைகள் கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயத்தில் கால் வலி மூட்டு வலி வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கு. ஆக மொத்தம் பார்க்கும்போது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு, அதாவது கெடுதல்களை தரக்கூடிய ஆறாம் இடம், எட்டாம் இடம், பன்னிரெண்டாம் இடத்தோட அந்த எந்த கிரகங்களும் இல்லாததுனால உங்களுக்கு பெரிய அளவுக்கு கெடுதல் இந்த மாதம் உங்களுக்கு தரப்போவது இல்லை என்பதுதான் நிச்சயம். அப்போது நிச்சயமாக இந்த மாதம் உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள், திட்டங்கள், நீங்கள் எதை செய்யணும்னு நினைக்கின்றீர்களோ அதை எல்லாம் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இந்த மேஷராசி அன்பர்களுக்கு. இப்போது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து கோச்சார் ரீதியான ஒரு ஆடி மாதத்திற்குரிய பொதுவான பலன்கள் தான். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பல லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரே பலன் அப்படின்னா நிச்சயமாக இருக்காது. ஏன்னா ஒவ்வொருவரும் டிஃப்ரெண்ட், ஒவ்வொருவருடைய ஜாதக அமைப்புகளும் தசா புக்திகளும் வேறுபடும், அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் வேறுபடும். இன்னும் ஒரு துல்லியமான ஒரு பலன் வேண்டுமென்றால் உங்களுடைய சுய ஜாதகத்தில், சொந்த ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கின்றது, என்ன மாதிரியான ஒரு ஆதி ஏற்பட்டிருக்கின்றது, எந்த டிகிரியில் இருக்கார், இப்போ நடப்பு தசா புக்திகள், கோச்சாரம் இவர்களை பார்த்து கொண்டு
நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த வருடம் சொந்த தொழில் சுய தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கின்றதா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நாம் சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், எப்போ நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ நமக்கு குழந்தை பேர் அமையும், எப்போ நாம் வீடு கட்டலாம், எப்போ ஒரு நல்ல வேலை அமையும், எப்போ நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் பெற முடியுங்க. சரிங்க, மேலும் நல்லதளம் நடக்க குல தெய்வத்தை வழிபட்டு எந்த ஒரு செயலாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் தொடங்க